நிமிஷம்தான். மஞ்சக்குடி சாஷிகள்னு ஒரு பெரிய பிரவசனகர்த்தா, ஒருத்தர் ரொம்ப பிரசித்தியாக இருக்கிற போது அடுத்தவர் பிரசித்தியாகிறது ரொம்ப கஷ்டம். அவர் பிரசித்தியாக சாதாரணமாக ஒரு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டு உலகத்தில் வந்து ரொம்ப பிரசித்தியாக இருக்கிறவங்க மேலும் மேலும் கூட்டம், மேலும் மேலும் பிரசித்தி கிடச்சிட்டு இருக்கும், பெருமை பேர் பணம் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கும். எதிராளிக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், நேச்சுரல். ஆனால் அப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒரு தனித்தன்மை இருந்ததுன்னா, சொந்தமாக அவ ஆத்மார்த்தமாக அவ என்ன டேலண்ட்டோ அவரை காமிச்சுட்டு இருந்தாள்னா, அவளோட ஸ்தானம் எங்கேயும் போகாத நல்லா ஸ்ட்ராங்காக நிற்பான். அந்த மாதிரி அனந்தராம தீட்சிதர் கதை சொல்லிகிட்டு இருந்த காலத்தில் மஞ்சக்குடி ராஜகோபால சர்மாங்கிற ரொம்ப நன்னா அவரும் கதை சொல்லிகிட்டு இருந்தார். ஹி வாஸ் வெரி வெரி பாப்புலர். அஃப்கோர்ஸ் அனந்தராம தீட்சிதர் சொல்லவே வேண்டாம், அவர் கிட்டத்தட்ட அவர் மாதிரி இருக்கும் ஒரு பாப்புலாரிட்டி உண்டு. அவருக்கு நோசல், அந்த பேசுறது வந்து நேசல் டோன்னு சொல்லுவோம், இந்த மூக்கால் பேசுகிற டோன். ஆனால் இது மாதிரி கேட்காது, நல்லா கடீர்னு கேட்கும், அதே சமயத்தில் மூக்கால் பேசுகிற மாதிரி இருக்கும். நல்ல குரல், நல்லா பேசுவார். இப்போ பெரியவாட்டை ரொம்ப பிரியம், பெரியவாட்டை வந்தார், பெரியவாட்டை ஏதோ பேசிகிட்டு இருந்தா, ஏதோ அந்த ராமாயணம் அந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருந்தா, இவர் ரொம்ப பவ்யமாக ஜாகிரதையாக பேசிகிட்டு இருந்தார். பெரியவாட்டை ரொம்ப மரியாதை வாழ்த்தா பேசிட்டு இருந்தா, நல்லா படித்தவர் பேசிகிட்டு இருந்தா. அப்போது பெரியவா என்ன பண்ணால், ஒரு தட்டில் வந்து தட்டை மடியில் வச்சுட்டு இருந்தான். அந்த காலத்தில் மடத்தில் வந்து பெரம்பு தட்டு கிடையாது, நல்ல பித்தளை தட்டே உண்டு. அதாவது ஒரு 100-200 தட்டு புழக்கத்தில் இருக்கும் அந்த ஸ்பாட்டு. நீங்கள் போனால் நீங்கள் இப்போ பழம்லாம் வச்சு சுவாமிகிட்ட சேர்க்கறதுக்கு தட்டு கொடுத்துருவோம், அதை கொடுக்கலாம். அப்புறம் அதுக்கு இன்னொரு தட்டு காலியாட்டு அடுத்த வாழ்க்கை வந்துட்டு மாதிரி அந்த தட்டு அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். நிறைய தட்டு இப்போ மடத்துக்கு போனால் பெரம்பு தட்டு பார்க்குறோமோனோ, பேம்பு தட்டு பார்க்குறோம். அது மாதிரி அந்த காலத்தில் பித்தளை தட்டு, அந்த பித்தளை தட்டு பெரியவா மடியிலேயே ரொம்ப நேரம் இருந்தது. புஷ்பம் இருந்தது, பழங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது, அப்படியே வச்சுட்டு இருந்தான். அப்புறம் இவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் பெரியவா யாரையோ கூப்பிட்டு அந்த இதெல்லாம் தொட்டு பிரசாதம் கொடுக்க சொன்னான். அந்த தட்டிலேருந்து எடுத்து பிரசாதம் விட்டு கொடுத்தேன். வாங்கிட்டார், உத்தரவு வாங்கினார், வெளியில் வந்தார், நேராக மேனேஜர்கிட்ட வந்தார். வந்து பெரியவாட்ட என்ன தட்டை பற்றி தானே கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்டார். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னார். தெளிவாக பேசிட்டு இருந்தபோது நீங்கள் உங்கள் பார்வை பூரா அந்த தட்டு மேலேயே தானே இருந்தது, நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். மடியை வச்சுட்டு இருக்க அதையே பார்த்துட்டு கேளு, ஏதோ காரணம்னு நினச்சின்னா இப்போ என்ன சொல்ல வர சொல்லுங்க அப்படின்னா. எனக்கு பெரியவா மடியிலேயே அந்த தட்டு வச்சுட்டு இருந்தா, ஆற்றுல பூஜையில் நான் தட்டை நான் வச்சுப்பேன், எனக்கு அந்த தட்டை எப்படியாவது கொடுத்துருங்கோ அப்படின்னு. தட்டு ஜாகிரதையாக இருக்குது, எடுத்து தான் வச்சுருக்கீங்க இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன்னா நான் யார் பதில் சொல்கிறது மடத்துக்கு? மடத்தோட சொத்து அப்படிலாம் கேட்டோடனே கொடுத்துட்ற விஷயமா? அதெல்லாம் கொடுக்கணும். இல்லை இல்லை, நான் அதுக்கு 3 மடங்கு விலையை நான் குண்டியில் போட்டுடுறேன், மடத்துலேயே போட்டுடுறேன், ஒன்றும் மடத்துக்கு நஷ்டமே இருக்காது, நான் போட்டுறேன்னு சொல்லி அது 3 மடங்கு இது போட்டேன். சரி உங்கள் சௌரியன்னு சொல்லி இப்போ தட்டை எடுத்து கூட எடுத்துன்னு போயிட்டார். இப்போ தட்டை எடுத்துன்னு போய் ஆற்றில் வச்சுன்னு இருக்கார். அதில் யாரும் துறப்படாதுங்கிறதுக்கோசரம் பின்னாடியே ஸ்ரீ பெரியவா அப்படின்னு அதில் அந்த இது அடிப்பாளை மாதிரி அடித்து வச்சுட்டோம். ஆணியால் அதை அழகாக பேர் அடித்து வச்சுட்டோம். அது ஒன்லி சுவாமியோட பூஜைக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த தட்டை மஞ்சக்குடி. இது நடுவில் மஞ்சக்குடியோட தம்பி வந்து ஒரு 15 நாள் கழித்து அவர் அங்கேருந்து பெரியவா அண்ணா வீட்டுக்கு போனோம். அவர் மெட்ராஸுக்கு போகணும். போகிறபோது பெரியவாட தரிசனம் பண்ணிட்டு போகலாமே, பெரியவாட தரிசனம் பண்ணி தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணார். பெரியவா வந்து அவரும் நல்ல வித்வான் தான், அவர்கிட்ட நிறைய நல்லா பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் பிரசாதம் அதே மாதிரி தட்டு பிரசாதம் வந்தது, அதெல்லாம் தொட்டால் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னா இவர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டார். பெரியவா சொன்னால், தட்டு இருக்கிற பிரசாதம் தான் உனக்கு தட்டு இல்லை தட்டு வச்சுட்டு போயிடு அப்படின்னு. புரியல, நான் எதுக்கு தட்டை வைக்கணும், என்ன இப்படி சொல்கிறா, நான் என்ன மடத்து தட்டெல்லாம் எடுத்துருந்தா போகிறேன், இது புரிய அப்படி சொல்ல. சரி பெரியவா அப்படின்னு நமக்காக பண்ண அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து இன்னொரு பையில மாற்றிட்டார். தட்டை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டார். நேராக மெட்ராஸ் வந்து அண்ணாவை பார்த்தார். அண்ணாவை பார்த்தா அண்ணாட்டு பேசியிருந்தார். ஒரே இது விசித்திரம் அண்ணா மடத்தில் அப்படின்னு. என்னாச்சு? பெரியவா அவர்கிட்ட ரொம்ப நேரம் பெரியவா உத்தரவாங்கிட்டு பேசிகிட்டு இருந்தேன், அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், திடீர்னு பிரசாதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணால் வாங்கிட்டு கிளம்பினேன். இது வந்து தட்டு பிரசாதம் தான் உனக்கு, தட்டு உனக்கு இல்லை தட்டு வச்சுட்டு போயிடு அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டது, நான் எதுக்கு தட்டை எடுத்துக்கிறேன், மலது தட்டை யாரும் எடுப்பாளாம் தான். இவன் ஏன் பெரியவா அப்படி சொல்லாலும் ஆச்சரியமாக வந்து தட்டெல்லாம் வச்சுட்டு பிரசாதம்லாம் எடுத்து தட்டை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ இவருக்கு மனசு ஒரே சொல்கிறது, என்னடா இது, நம்ம பண்ண வேலையை அப்படியே தம்பிகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, அப்போ நிச்சயமாக தெரியறது பெரியவாளுக்கு நம்ம பண்ணது தெரிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் ரொம்பவே வேண்டாம், நம்ம இப்போ நேரம் மடத்துக்கு போய் இந்த தட்டை சேர்க்கறது தான் தர்மம் அப்படின்னு தட்டை எடுத்துட்டார். மடத்துக்கு போயிட்டார், அடுத்த நாளோ அன்றைக்கோ கிளம்பி போயிட்டார். போய் தட்டை பழங்கள்லாம் வச்சு பெரியவாட்ட கொடுத்துட்டார். அந்த இவ கொடுத்த இவருக்கு சேர்க்கிற பழம் தானே அது,
பெரியாதோட்டம் உள்ள அனுஷ்டாதன் அது உள்ளே போயிடுச்சு. நூற்றுக்கு நாத்தோட்டம் அவங்க சேர்ந்து உள்ளே போயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு கிளம்புறேன் போயிட்டு வா அப்படின்னா. அப்போ திரும்பி பார்த்தா ஒரு தட்டில் பிரசாதம் கொண்டு கொடுத்தேன். அந்த தட்டை பெரியாதோட்டம் தொட்டுன்னு இருந்தேன். அப்படி விட்டு இந்த பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தேன். இவர் தட் வாங்கிட்டேன், பிரியத்தோடு வாங்கிட்டேன். இது பிரசாதம் கொடுத்துருக்கேன், தட்டோடு உனக்கு தான் நீ எடுத்துன்னு போட்ட. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, சிரிக்கிறதா, ஆமான்னு சொல்கிறதா, வேண்டான்னு சொல்கிறதா, என்னடா இது, நம்ம பண்ண தப்பாக வெளியில் சொல்லாமையும் சொல்லவும் மாட்டேங்கிறா. ஆனால் அவள் சொல்கிறது பூரா அவள் தெரியறதுன்னு தெரியுது, தட்டோடு எடுத்துன்னு போக சொல்கிறாளே. சரி, பெரிய கூட அழுக நமஸ்கார் முன்கடலில் ஊற்றிட்டு வந்தேன். அப்போ அங்கே பத்திரமாக அவள் காருக்கிட்ட வந்து திருப்பி வச்சு பார்த்தா, இவர் எந்த பெரியவான்னு இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாரோ அதே தட்டு திரும்பி வந்தது. 200 தட்டு மாறி 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 யூஸ் ஆகிற இடத்துல இவருக்கு எந்த பிரசாதம் வேணும்னு இவர் ஆசைப்பட்டாரோ அந்த பிரசாத தட்டே 2வது வாட்டி விட்டு வந்து சொல்லிட்டு. இது எப்படி இருக்கும்? அதாவது ஹாஸ்யத்தில் கூட அவன் வந்து ஒரு தர்மத்தை சொல்லி மடத்தோட விஷயமும் மடத்து சுத்தமெல்லாம் நம்ம மனுஷா கிட்டேயே போகக்கூடாது. சிவ சொத்து சொல்கிற மாதிரி தான் மட சொத்து, சிவ சொத்து, மட சொத்து, அப்புறம் பெருமாள் சொத்து, அம்பாள் சொத்து, எல்லாமே சுவாமி. இது சுவாமி சொத்து மேல் ஆசைகளே வரக்கூடாது. முடிஞ்சால் சேர்க்கணும், நமஸ்காரம் பண்ணணும், அதோடு சேர்த்து ஆஹாதி சொத்து இப்படி இருக்கேன்னு ஆசைப்பட்டுருக்கூடாது. அதுக்கு ஒரு பெரிய இது அவர் சொன்னது தான் இந்த கதையை. நம்ம மற்ற யாருக்கும் பெரியவா சொல்வாள், அதை போய் இவர் தெரிச்சு தன்னோட அனுபவத்தை சொன்னார். பெரியவா எப்போ ஏற்பட்ட தீர்க்கதரிசி, அவள்கிட்ட எப்படி வேலை செய்கிறது, ஓன தட்டு திரும்பி எங்கிட்டே வருது, அழகாக பின்னாடி பெரியவா அடித்து அதே தட்டு வருது, எவ்வளோ நேரம் புழங்கிட்டு வந்திருக்கோம், அது எவ்வளோ கை மாறிக்கும், கரெக்டாக என்கிட்ட வந்துருக்கும், என்ன சொல்கிறேன்னே தெரியல. அதே மாதிரி ஒரு பாடசாலைக்கு பெரியவா போனேன். அங்கே போனால் நேராக சமையல் உள்ள போயிட்டேன். அங்கே தனியாக ஒருத்தர் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு சேவை பிழிஞ்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த காலத்து மனுஷாலதான் தெரியுமோ தெரியல. சேவை பிழிஞ்சது ரொம்ப சிரமமான வேலை. இப்போ இந்த இது மாதிரி சுற்றுவோம் அந்த காலத்தில், அதான் சுற்றி சுற்றி ரொம்ப சிரமப்பட்டு பிழிஞ்சிருந்தேன். இது போ பெரியவா வந்து வாரி சுற்றி எழுந்திருந்தேன். பெரியவா வந்துட்டாளே அப்படின்னு, என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு, சேவை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், சேவை பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லது, இனிமேல் நீ வந்து தினமும் இந்த மாதிரி சேவை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. இவருக்கு தாங்கவே முடியல. ஒரு நாள் சேவை பண்ணுறது வெறும் 10 வயசு குழந்தைகள் படிக்கிற பாடசாலையில் அவளுக்கு சேர்க்க வயதுனாலே சேர்க்கணுமே அவளுக்கு. அதுக்கே ஒரே வேத்து கூட்டி போகிறது, கை கால் வலிக்கிறது, அது பிழிய வேண்டியதாக சுற்றணுமோ, நம்ம அந்த மிஷினை சுற்றுறாமல் சுற்றுவா, சுற்றி தான் அது பிழிவா அப்படிங்கும். என்ன தினமும் பண்ண சொல்ல, என்ன என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற, நீ ஆசையாக பண்ணுறியே, நல்ல சேவை, தினமும் சுவாமி குழந்தைகளுக்கு பண்ணிகிட்டே இரு, தினமும் இப்படி சேவை பண்ணி சேவமாக இருக்கு அப்படின்னு. இவருக்கு வேலை வேலை வளர்த்து போயிடுது. நீயோட வேலையை விட்டுடலாம், பெரியவாட சொல்லிக்கொள்ளலாம், போயிடலாம். நம்ம வேலையை விட்டு தினமும் சேவை பண்ணுறதாமே, வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுறதே முடியல, தினமும் இப்படி பண்ண முடியுன்னு இப்படி சொல்கிறானே. பெரிய சிரிச்சா, அவளுக்கே உரிய மந்தகாசமான சிரிச்சா, பயந்து போயிட்டியோ, தினமும் சேவை பண்ண சொன்னேன், இந்த சேவை பண்ண சொன்னேன்னு பயந்து போயிட்டியோ. ஆமாம் பெரியவா, ஆனால் முடியல, எப்படி தினமும் இப்படி பண்ணுறதுன்னு, வயசும் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் இந்த சேவை சொல்லாதப்பா, குழந்தைகளுக்கு சமையல் பண்ணி போட்டுருக்கியோன்னு, பெரிய சேவை இல்லையாது, அந்த சேவையை தொடர்ச்சியாக பண்ணுதுன்னு சுவாமி உங்கள் அனுகிரகம் பண்ணுவான், நன்னாக இருப்பேன், நன்னாக சேவை பண்ண வாழ்க்கைன்னு. கிட்டத்தட்ட 85-86 வயசு மட்டும் ஒரு இருள்நீக்கி பாடசாலையில் சமையல் வேலை செஞ்சுருக்கோம். 15 அந்த குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ செட்டு மாறி இருக்குமோ எல்லாருக்கும் அதை போட்டிருக்கேன். அவள் வாக்குலேருந்து ஒரு வார்த்தை வந்துருத்தோன்னா அது அது சூரிய சந்தாத மாதிரி நிற்கும் அப்படியே. இன்றைக்காவது சூரியனம்கிட்ட நீ சூரியனமோ உடம்பு செல்ல பொறுப்பு வரவே இல்லை அப்படின்னு நமக்கு இன்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கோம். சந்திரன் இன்றைக்கி சரியாகவே இல்லை, ஒரே கருப்பாக இருக்கான் சார், இல்லை பழிச்சுனே இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டு குஞ்சு போச்சுன்னா மேகம் வந்து மறைக்கும். அவ்வளோதான், சூரியனும் அந்த வெயில் காலம்னா அதோட தீட்சியமான ஒரு ஒரு வெயில் காலம், சில சமயம் நல்லா குழு 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 வின்டர் சீசன் வந்தால் அந்த வெயிலோட உக்ரம் குறைஞ்சிடும். அந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து அதோட கடமைகள் அது விடவே விடாது. இந்த மாதிரி ஈஸ்வரன் பண்ணுற ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு அழகு இருக்கும், ஒரு நயம் இருக்கும், நமக்கு நம்ம ஃபர்தராக நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குரிய மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப சின்சியராக அவள் சொல்கிற தர்மங்களை பண்ணிட்டு இருந்தோன்னா க்ஷேமந்தானாக வரும். ஆனால் ரெண்டு வேலை எடுத்து எல்லாருக்கும் பசி, அது சொல்கிறது கூட வாயு இல்லை, எல்லாம் எல்லாம் என்னென்னவோ சாப்பிட்டுட்டோம், தூக்கம் தான் வருது, பசி இல்லை, தூக்கம் வருது எல்லாருக்கும் அவ்வளோதான். அதனால் கிளம்புற நேரமாச்சு. ஜனவரி மாதம் இது ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஜெயந்தி. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10-15 நாள் உற்சவம் நடக்கும். முதல்ல கணபாராயணம் நடக்கும், ஒரு 8 நாளைக்கு நடக்கும். கணபாராயணத்துக்கப்புறம் ஒரு 6 நாளைக்கு பெரிய மகாருத்ரன் சண்டி எல்லாம் உண்டு, சுவாமி புறப்பாடு உண்டு,
சுவாமி புறப்பாட்டில் அழகாக பஜனை பாகவதா பஜனை பண்ணுவாள். நம்ம ராமநாதன் தான் லீட் பண்ணுவார் அந்த பஜனையை. எல்லாருமா சேர்ந்து நல்லா உற்சாகமாக இருப்பாள். சுவாமி புறப்பாடெல்லாம் எல்லா வித வாகனங்களையும், எப்படி பரமேஸ்வரன் எல்லா வாகனங்களையும் வராரோ அதே மாதிரி பெரியவா எல்லா வாகனங்களையும் அம்பாள் மாதிரியும் வருவா, பரமேஸ்வரன் மாதிரியும் வருவா, பிள்ளையார் மாதிரியும் வருவா. அழகான காட்சிகள். அப்புறம் சுவாசினி பூஜைகள்லாம் நடக்கும். செப்போசும் குட்டியாக ஒரு சின்ன குளம் மாதிரி இப்போ கட்டிக்கிறது, அந்த அந்த குட்டியே செப்போசம் நடக்கும். எல்லாம் ஒரு பத்து நாளைக்கு இந்து பேப்பரையும் டிவியும் பார்க்காம ஈஸ்வர காரியமாகவே இருந்து பார்க்கிற அந்த 15 நாளாவது நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். எவ்வளோ முடியுமோ வந்து கலந்துக்கலாம். எல்லோரும் வந்து ஈஸ்வர விஷயத்தை கலந்து என்ன கொஞ்சம் கொஞ்சம் தாமசம், ஒரு சாப்பிட்றதுக்கு 12:30 அதுக்கு முன்னாடி சாப்பிட முடியாது. பிராமணா முதல்ல சாப்பிட்ணும், வேத பிராமணா சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட்டு அந்த அந்த மிச்சம் இருக்கு அதை வந்து சேஷம்னு சொல்கிறது. அந்த சேஷம் நிறைய பேருக்கு இந்த உச்சிஷ்டத்துக்கும் சேஷத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. சேஷம்னா மீதி, உச்சிஷ்டம்னா எச்சல். யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு மீதி இருந்தால் அவள் பவித்திரமானவளாக இருந்தா, மகா புண்ணியசாலிகளாக இருந்தா, அவள் சாப்பிட்ட மிச்சத்தை நம்ம சாப்பிடணும். இலையில வச்ச மிச்சம்னு அர்த்தம் இல்லை, அவள் பரிமாறின மிச்சம் இருக்குமோ உள்ள அந்த மிச்சத்தை சாப்பிட்டா நமக்கு நமக்கு புத்தி நல்லா வேலை செய்யும். அது மாதிரி வேத பிராமணாவளோட சேஷத்தை சாப்பிட்டோன்னா பெரிய பாக்கியம். பெரியவா சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிட்டா அதுக்கு அதுக்கு சமானமாக ஒன்றும் கிடையாது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. 2-3 வாடி சாப்பிட்டேன். அது கிடைக்கணும். ஈஸ்வரம் சாப்பிட்டா அந்த உச்சிஷ்டம் கிடைக்கணும். துணுண்டு கிடைச்சாலும் ஒரு ஒரு பதுக்கை கிடைச்சா கூட போதும். இவ்வளோ பெரிய விஷயம். எங்கள் மாமா என்ன பண்ணுவான், பெரியவா அங்கே அந்த ஆற்றுல இருந்தாலும் கவம் கட்டிக்கும் வாழ்க்கை. அவ்வளோ சத்தம் பண்ணி பெருசாக போழ துப்புவா அப்படி. அதை பக்கத்தில் நிறைய பேர் கைகளி பண்ணுவா இருக்கா, அவள் ஒரு பெரிய பேசின் மாதிரி வச்சு பேசின்னு வச்சு அப்புறம் கை காலில் விட்டு வாய் கொடுப்பிச்சு ஆச்சரியம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. தண்ணியோடு இருக்கும். சீன மாமா எதுவும் பண்ணாலும் அங்கே இருந்து மாமா ஓடி வருவோம். சீண்டா சீண்டா வந்துட்டேடா பிடிக்கும் அப்படின்னு அந்த அந்த கோழ துப்பி அந்த தீர்த்தத்தை அப்படியே மாமா கையில் விடுவாள். குரோஷமாக அதை அப்படியே குடிச்சிடும். என் கண்ணால் பார்த்துருவோம். இதுக்கு எவ்வளவு மனசு தெளிவு வேணும், எவ்வளவு பக்தி வேணும், எவ்வளவு ஞானம் வேணுங்கிறது அந்த 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 காட்சியை பார்த்தவாறு தான் போகும். அப்பேற்பட்ட பெரிய மகான் எங்கள் குரு குரோஷமாக அவன் அப்படியே குடிச்சிடுவான். இன்னும் யோஜனை பண்ணுவோமோ நான் கோழை எப்படி குடிக்கிறது, இதெல்லாம் குடிக்கிற மாதிரி பண்ணி கைங்க தொடச்சிப்போம், ஏதோ பண்ணுவோம், அவஸ்தப்படுவோம். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு. ஆனால் மாமாக்கு பிடிக்கிறது அது அதை பார்த்ததுனால 1-2 சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கு. அது சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இது இது அது சாப்பிட்டதுனால உடனே நான் என்ன பெரிய ஞானி ஆகிட்டேன்னு அந்த அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சா உபயோகப்படுத்திக்கிறது பெரிய பாக்கு. இப்போ நம்ம கிடைக்கிற சந்தர்ப்பம் என்ன, வேத பிராமணம் சாப்பிட்டு பாவதாலாம் பாவதாலாம் பார்த்தீங்கன்னா ராமன் சாப்பிட்டப்புறம் அவன் இலையை அழகாக தலையில் வச்சுன்னு போவாள். எல்லாம் பெரிய பிரசாதமான வச்சு தலையில் வச்சுட்டு அழகாக அதுக்கு பத்ததியெலாம் இருக்குது. அந்த அந்த பஜனை பாட்டெல்லாம் பாடிகிட்டே போவாள். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பெரிய தர்மம் அதெல்லாம். அந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி தர்மங்கள்லாம் இருக்குங்கிறத வெளிப்படுத்தாலும் தெரியாது. நம்ம நம்ம சம்பிரதாயத்தில் இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆழம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வழிகாட்டுதல், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலம் இருக்கும். அந்த மாதிரி தர்மங்கள்லாம் பார்த்து கற்றுண்டு அந்த அனுபவத்தில் கொண்டு வந்தோன்னா பெரிய பாக்கியம். அந்த அந்த பாக்கியத்தை விரிவாக நம்ம கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் விரிவாக வச்சவர்களும் எங்கள் புரதோஷம் பிரார்த்தனை பண்ணி தென்னாடு விரிவா போற்றி நாட்டவர்க்கும் விரிவா போற்றி பிரியா பிரிவா ஆகரணம் மாயப்பிறப்பதற்கும் மகாபெரியவா அறிவோ.